guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம அன்ஈவன் ஸ்கின் டோனை ரிடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரிடியூஸ் பண்றதுக்குமான ஒரு ஐஸ் ஃபேஷியல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டொமேட்டோ ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ண டொமேட்டோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த சாப் பண்ண டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைக்கும் போது வந்து கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. வாட்டர் ஆட் பண்ணாமே வந்து நீங்கள் டொமேட்டோவை வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டொமேட்டோ ஐஸ் ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டொமேட்டோ வந்து நம்ம ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா பேருக்கு பிக்மெண்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாயை சுற்றி அதுக்கப்புறம் மூக்கு கிட்டலாம் ரொம்பவே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். உங்கள் பிக்மெண்டேஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த டொமேட்டோ ஐஸ் ஃபேஷியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எல்லாருக்கும் உடனே ஒரு தாட் வரலாம், ஏன் நம்ம வந்து டொமேட்டோவை வந்து ஒரு நார்மலாகவே நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியே போடலாமே, ஏன் நம்ம ஐஸ் ஃபேஷியலாக பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஏன் ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம ஃபேஸில் ரப் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்ல வந்து பிளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஸ்கின்ல பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே யங்காக யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டொமேட்டோ வச்சு ஐஸ் ஃபேஷியல் பண்ணுறோம். நம்ம நார்மலாக ஐஸ் வச்சு நம்ம பண்ணுறதும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். அது கூட நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் எஃபெக்டிவாக நம்ம பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கிறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். நம்ம ஏன் இது கூட டர்மரிக் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டர்மரிக்கில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னேஸ் அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு டர்மரிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன இது கூட ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம போஸ்க்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐஸ் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரேக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு இது ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகுனா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் 5 hours கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து இந்த ஐஸ் ட்ரேலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வந்து டொமேட்டோ ஐஸ் கியூப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்ல வச்சு நீங்கள் ரப் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், உடனே உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காட்டன் டவலில் வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஸ்கின்ல வந்து ரப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வேணாம், சுத்தமாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்கள் ரப் பண்ணவே வேணாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்கெல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்.